ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்கள் புதிய உலகு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதில் வந்து இராணுவத்தை வந்து சிவிலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ், அதாவது நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்கோ இல்லை மருத்துவத்துக்கோ விவசாயத்துக்கோ கூட இராணுவத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக டீட்டெயிலாக சொல்ல முடியலாங்க ஐயா? அதாவது ஒரு கிராமிய பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, 60 தேங்காய் அதை 70 முட்டாள்கள் சுமந்தாங்களாம். 70 முட்டாள்களுக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு தான். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இருக்கிற தேங்காய் 60 தேங்காய் ஒரே மூட்டையாக கட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சுமந்துருக்கிறாங்க. ஏன்னா 60 தேங்காய்னால் ஒருத்தரால் சரியாக சுமக்க முடியாது, அது அவ்வளோ சுமையாக இருக்கும். அது 70 பேர் மாறி மாறி சுமந்து 70 பேருக்கு கழுத்து முறிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து ஆளுக்கு ஒரு தேங்காய்ன்னு சொன்னால் அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி மாறிடும். 10 பேருக்கு தேங்காய் கூட கிடைக்காது, அது சுமையாக கூட இருக்காது. சும்மா விளையாட்டு பொருளை உருட்டிட்டு போகிற மாதிரி உருட்டிட்டு போயிடலாம். அப்படி ஒரு மேட்டரை பொறுத்து அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இருக்கிற இதை எப்படி நாம் வந்து அணுகிறதுங்கிற அணுகுமுறையில் தான் பிரச்சனை. இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாடுகளுக்கு இடையில் போர் இருக்குது, ஒரு பதட்ட நிலை இருந்துகிட்ருக்கு, நிறையா ஒரு வசதியாக வாழ்கிறாங்க, நிறையா ஒரு வசதி இல்லாமல் வாழ்கிறாங்க, ஒரு சரியான ஒரு அணுகு இது இல்லாத அப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை எப்படி ஒரு சீரமைப்புக்கு கொண்டு வர்றது, ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து இல்லை, இது ஒரு அறிவியல் பூர்வமான உலகம், எல்லாத்தையுமே கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு பார்க்கறது அவசியம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கிடுவோம், அல்லது நம்ம இந்தியாவே எடுத்துக்கிடுவோம். இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகளாக இருந்தது. இந்தியான்னு சொல்லி ஒரே நாடு கிடையாது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு சொல்லி நம்ம தென் தமிழகத்தில் கூட இப்படி பிரிஞ்சு தான் இருந்தாங்க. இதை ஒருத்தர் ஒருத்தர் வெற்றி கொள்வதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கிரெடிட் மாதிரி, ஒரு அது ஒரு புகழ்ங்கிற மாதிரி, ஒரு கீர்த்திங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இதில் கூட கங்கை கொண்ட சோழம், கங்கை வரைக்கும் படையெடுத்து எல்லாத்தையும் வெற்றி கொண்டாங்கிறனால கங்கை கொண்ட சோழம்பாங்க, இமய வரம்பன் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய, ஆனால் இமயமலை வரைக்கும் போய் படை எடுத்தான்ங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படி அது ஒரு பெரிய ஒரு கீர்த்தியாகவே சொல்லுவாங்க. கலிங்கம் வென்றான், கலிங்கத்து பரணி, இப்படியெல்லாம் நிறைய இதுகள்லாம் இருக்குது. இப்போ அந்த காலத்துக்கு கரெக்டு. இப்போ வந்து நம்ம யாரோ ஒருத்தர் வந்து, இப்போ நம்ம பாகிஸ்தான், இலங்கை பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி நாடுகள் தான். இப்போ நாம் ஒரு பெரிய நாடு, நம்மகிட்ட நிறைய இராணுவ பலம் இருக்குது. நாம் வந்து பாகிஸ்தானையோ அல்லது இலங்கையோ நாம் வந்து படையை அனுப்பி கைப்பற்றிட்டோம்னு சொன்னால், இது யாரோ பாராட்டுவாங்களா? யாருமே பாராட்ட மாட்டாங்க, தூற்றி தான் பேசுவாங்க. இது எதுக்கு வீண் வம்புங்கிற மாதிரி. இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், எல்லா நாடுகளுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளாக மாறியிருக்கு. இப்போ இந்த நிலையில் வந்து சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, யாரையும் கைப்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கைப்பற்றுறதுங்கிறது அநாகரிகம். அது அந்த காலத்தில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு காலங்களில் அப்படியே ஒரு பெரிய புகழ் பாடியிருக்கலாம். இப்போ நாகரிகம் மேம்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்கிறோம். இப்போ அந்த மாதிரி யாரும் யாரையும் கைப்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிடுவோம், இல்லை எந்த நாட்டையும் எடுத்துக்கிடுவோம், எல்லா நாட்டிலையுமே இராணுவங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருவாய் வருது, இந்த வருவாயில் 80% மேலே இராணுவத்துக்காக செலவு பண்ணுறாங்க, மீதி 10% 15% தான் நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க. நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி எல்லாத்தையுமே இராணுவத்துக்காக செலவிட வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலையில் இருக்குது. இந்த இராணுவம் எதுக்கு?
இராணுவத்தினுடைய தேவையே இல்லை. சொல்ல போனால் சொன்னால் ஒரு பார்டர் போட்டு வச்சுருக்கிறோம், ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டருக்கு அந்த பக்கம் யாரும் வந்துடக்கூடாது, போயிடக்கூடாது, அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்டரை காப்பாற்றுறதுக்காக இராணுவம்னு சொல்லி இந்த இராணுவத்தை என்கரேஜ் பண்ணி இராணுவத்தை ஒவ்வொரு நாடும் வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இராணுவத்துக்காக எல்லா செலவையும் செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தேவையே கிடையாது. அந்த இராணுவம் அந்த எந்த பிரச்சனையான பகுதியே இல்லைன்னு சொல்லி சொன்னால் எது எதெல்லாம் பிரச்சனை இருக்கோ, பிரச்சனையான பகுதி இல்லாததையும் அது ஒரு காமன் ஃப்ரெண்ட். இப்போ ஐநா சபைன்னு நம்ம அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஐநா சபையினுடைய கண்ட்ரோலில் அதை ஒப்படைச்சிட்டாப்போம், அது அவங்க பார்த்துக்கிட்டுவாங்க. எல்லையை பாதுகாக்கிற வேலையை ஐநா சபையோட சேர்ந்தது. அப்போ நமக்கு என்ன வேலை? நமக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லையை பாதுகாக்கிற வேலை நமக்கு கிடையாது. அதை நம்ம வந்து ஒரு காமன் அமைப்பிட்ட கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு வந்து இராணுவம் தேவையா? இராணுவத்தை கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இராணுவத்தை வந்து சண்டை போடுறதுக்கு அங்கே தேவையில்லைங்கும்போது அந்த இராணுவத்தை எல்லாத்தையுமே எல்லாமே இராணுவம் வந்து ஒரு எஃபிஷியண்டான ஒரு தன்மையுடையவங்க, இளம் வயசு உள்ளவங்க. இப்போ அவங்களுக்கு எத்தனை விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அவங்கள அத்தனை வரையுமே பயன்படுத்தலாம். நாம் எல்லாருமே இராணுவத்தில் சேர்ந்து ஒரு செயல்படலாம். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டையுமே சொர்க்கமாக மாற்றிடலாம். யாருமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லா நமக்கு எது எது தேவையோ அது இராணுவமே நிறைவேற்றி கொடுக்குங்கிற அளவுக்கு எல்லா வசதிகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடலாம். எல்லா கட்டமைப்புகளையும் நல்ல முறையில் பண்ணிடலாம். அதனால் ஒரு அடுத்த கட்ட சிந்தனையாக, ஒரு நாகரீகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த இராணுவத்தை வேறு மாதிரி மாற்றி அமைக்கணும். எது இராணுவத்துக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் அந்த பார்டர் லைன் தான் பிரச்சனையை கொடுக்குது. பார்டர் லைனை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வதேச அமைப்பிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம இராணுவத்தை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டேன் எடுத்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறைக்கு மாறி அதை சிவில் இராணுவமாக செயல்பட வைக்கணுங்கிறது தான் ஒரு புதிய உலகம் படைப்போம். இந்த ஒரு அணுகுமுறையில் தான் புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். இதை வந்து பொதுவாக இது இப்போ நம்ம கையில் இல்லை. இது வந்து எல்லாருமே இந்த நூலை பார்த்த உடனே நம்ம போட்டதுனால எல்லாம் மாறிடுமான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதை ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்காகவாது இந்த நூலை எல்லாரும் படிக்கணும். இந்த நூலில் உள்ள கருத்துக்களை கொஞ்சம் மனசுக்குள்ளே உள்வாங்கணும். வாங்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே ஒரு இந்த ஒரு மாற்ற ஒரு நம்ம அளவில் ஒரு மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுன்னு சொன்னாலே அது உலகளாவிய ஒரு மாற்றமாக ஏற்படும். பிறகு யார் யாரெல்லாம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்களே இதை திங்க் பண்ணி அந்த ஒரு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கிடலாம். அதனால் இதை வந்து ஒரு சின்ன முயற்சியாக நாங்கள் அந்த புக்கை போட்டு அதை இது பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை நீங்களும் கொடுங்க, நீங்களும் பக்கப்படுங்க. நன்றி ஐயா. ஓகே.